வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஃப்ளூகோனசோல் என்ற மருந்தை பற்றி பார்க்கலாம். ஃப்ளூகோனசோல் என்ற மருந்து வந்து ஃபங்கஸுக்கு அகேன்ஸ்டா கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து, ஆன்டி ஃபங்கல் மருந்து எனப்படும். இந்த மருந்து வந்து பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பாரசைட் போன்ற கிருமிகளுக்கு வந்து எந்த வகையான பயனுமே தராது. இது எக்ஸ்க்ளூசிவா வந்து ஃபங்கஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ எந்த மாதிரியான ஃபங்கஸ் கிருமிகள்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய நேரம் வந்து தண்ணீரில் வேலை செய்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு அதிகமாக வேர்க்குன்னு சொன்னால், உங்களுக்கு நெகம், தலை மற்றும் உடலில் இருக்க தோலில் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ளூகோனசோல் நல்ல தீர்வு கொடுக்குது. அதே இல்லாமல் மேல் மற்றும் ஃபீமேல், அதாவது ஆண் மற்றும் பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதுக்குமே வந்து இந்த ஃப்ளூகோனசோல் நல்ல தீர்வை கொடுக்குது. நீங்கள் முதலில் வந்து ஒரு தோல் டாக்டரிடம் சென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ளூகோனசோல் மருந்து ஆரம்பிக்கணும். உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டோஸில் தான் இந்த மருந்து ஆரம்பிக்கணும். ஏனென்றால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி ஃபங்கல் மருந்து, இது ஓவர் த கவுண்டரில் கிடைக்காது, நீங்களுமே வந்து இதை வாங்கி சாப்பிடவே கூடாது. இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான மருந்தாக காணப்படுகிறது. தோலில் இருக்கிற ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை தோலை சுரண்டி அதில் வந்து ஃபங்கஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நெகம்னு சொன்னால் நெகத்தை வந்து வெட்டி பார்ப்பாங்க. முடின்னு சொன்னால் முடி ஒன்றை பிடுங்கி அது ரூட்டில் ஃபங்கஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் இந்த மருந்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மருந்தை வந்து எவ்வளோ டோஸில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து பல வகையான டோசேஜில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் உடலோட வெயிட் மற்றும் உங்கள் வயதை முதற்கொண்டு தான் இந்த மருந்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்து வந்து ஹையர் டோஸஸ்ன்னு சொன்னால், ரொம்ப அதிகமான டோஸ்னு சொன்னால் ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டோஸ் கொடுக்கப்படுது. கம்மியான டோஸ்னு சொன்னால் வாரத்திற்கு இருமுறை அப்படின்னு பல நாட்கள் கொடுக்கப்படுது. சில இன்ஃபெக்ஷனுக்கு வந்து தொடர்ந்து 5-8 நாட்களுக்கு இது கொடுக்கப்படுது. இந்த மருந்தை கொடுப்பதற்கு முன்னாடி உங்கள் ஈரல் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மருந்து ஆரம்பிப்பாங்க. சில வேளைகளில் வந்து உங்கள் ஈரல் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது சில பேர் வந்து மது அருந்தி இல்லாட்டி வேற ஏதோ ஒரு காரணங்களால் இந்த ஈரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கப்படாது, இந்த மருந்து கொடுக்கவே மாட்டாங்க. இந்த லிவர் டெஸ்ட்டை பண்ணிட்டு தான் வந்து இந்த மருந்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஒரே நாள் ஒரே ஒரு டோஸ்னு சொன்னால் லிவர் டெஸ்ட் பண்ணாமலே இந்த மருந்தை கொடுப்பாங்க. பட் சேஃபான மெத்தட் வந்து ஈரல் டெஸ்ட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து ஆரம்பிக்கிறது தான். இந்த மருந்து வந்து எவ்வளோ நாட்கள் மருத்துவர் கொடுக்குறாங்களோ அத்தனை நாட்கள் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கிருமியிலேருந்து கம்ப்ளீட்டான விடுதலை கிடைக்கும். இதை நீங்கள் பாதியிலே நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்காது. அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆனது திரும்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே உள்ளது. ஸோ உங்கள் மருத்துவர் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த மருந்தை எடுங்க. இந்த மருந்து வந்து ஸ்ட்ரிக்டாகவே ப்ரெக்னன்சி டைமில், பிரஸ்ட் ஃபீடிங் டைமில், அதாவது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் வந்து இந்த மருந்து ஸ்ட்ரிக்டாகவே எடுக்கக்கூடாது. யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அருந்த வேண்டாம். ஏனென்றால் இது வந்து வயிற்றில் உள்ள குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே உள்ளது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வந்து தாய்ப்பால் வழியாக இந்த மருந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து அதிகமாக உள்ளது. அதனால் குழந்தை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் இந்த மருந்தை கன்ஃபார்மாக அவாய்ட் பண்ண வேண்டும். மீதி எல்லாருமே வந்து இந்த ஈரல் டெஸ்ட்டை பண்ணிட்டு இந்த மருந்தை எடுக்கலாம். இந்த மருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் காஸ் பண்ணாது, உங்களுக்கு கிருமியிலிருந்து கண்டிப்பாக நல்ல விடுதலை கொடுக்கும். ஸோ இந்த மருந்தை வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டாக்டர் எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அத்தனை நாள் சாப்பிட்ட பின் எடுக்கணும். இந்த மருந்தை வந்து வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டாம். டாக்டர் உங்களுக்கு இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வேறு ஏதாவது மருந்துகளை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்த பின் அந்த மருந்து வந்து சேஃபான்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இந்த மருந்தை எடுங்க. ஸோ இந்த மருந்தை சாப்பிட்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து வயிற்று வலி, தலை சுற்றல், தலைவலி காணப்படுது. இந்த மருந்து வேற எந்த வகையான பெரிய சைடு எஃபெக்ட்ஸுமே காஸ் பண்ணுறது இல்லை. சில பேருக்கு இது ஒற்றுக்கொள்ளாமல் இந்த வயிற்று வலியே காஸ் பண்ணுது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுதுன்னு சொன்னால் உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் சென்று இந்த மருந்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. சில ஸ்டடீஸில் வந்து இந்த ஃப்ளூகோனசோல் வயிற்று போக்கு மற்றும் தோலில் வந்து ரேஷஸ் போன்ற தன்மை காஸ் பண்ணக்கூடிய தன்மை உள்ள மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் தெரிவிச்சிருங்க. ஸோ இந்த ஃப்ளூகோனசோல் வந்து அசோல் என்ற குரூப் ஆஃப் மருந்துகளில் ஒன்று. ஸோ இட்ரகோனசோல், கீட்டகோனசோல் போன்ற பல வகையான அசோல்ஸும் இந்த குரூப் ஆஃப் மருந்துகளில் தான் ஒன்று. பட் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி யூசஸ் வந்து உள்ளன. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நகம்,
தலை மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ் கிருமி இன்ஃபெக்ஷனுக்கும் ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மருந்தை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து ஈரல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த மருந்தை எடுப்பதன் மூலம் ஈரல் பிரச்சனை இன்னுமே வந்து வேர்ஸ் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் எப்போவுமே மருத்துவர்கிட்ட கேட்ட பின் இதை எடுங்க. அப்படி உங்களுக்கு ஈரல் பிரச்சனை இருக்குது, இந்த மருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதுதான் ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் இந்த மருந்து வந்து உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாதது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் சென்று இந்த மருந்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோட டேக் ஹோம் மெசேஜ் வந்து ஃப்ளூகோனசோல் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிஃபங்கல் மருந்து. இதை உங்கள் மருத்துவரோட கன்சல்டேஷன் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் என்றைக்குமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. இரண்டாவது, இதை மருத்துவர் கூறின டியூரேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தணும், இல்லாட்டி இது வேலை செய்யாமலே போய்விடும். மூன்றாவது, கர்ப்பிணி பெண்களும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் இதை எடுக்கவே கூடாது. உங்களுக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மருந்தை எடுக்கவே கூடாது. ஸோ அந்த வீடியோவில் ஃப்ளூகோனசோலோட யூசஸ், அது எப்படி வேலை செய்யும், அதோட சைடு எஃபெக்ட்ஸ், அதை எப்படி நீங்கள் எடுக்கணும் என்று சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு ஏதாவது மருந்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்றாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.